எனக்கு அன்பானவர்கள், கலாத்தியர் 1:4 வாசித்து பாருங்கள். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு ஏன் தம்மைத்தாமே பாவத்துக்கு, சாபத்துக்கு, வியாதிக்கு ஒப்பு கொடுத்தார்னா, இப்போ இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இந்த உலகத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு. இயேசு சிலுவைக்கு போனதுக்குரிய பிரதான நோக்கம் என்ன? இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க. எங்கே பார்த்தாலும் பொல்லாப்பு தானே, கொலை, கொள்ளை, உபச்சாரம், கற்பழிப்பு, பெண்களுக்குரதமான தப்பு, இப்பிரபஞ்சம் முழுவதும் பொல்லாங்கானினால் கையில் இருக்குது, பிசாசு கையில் இருக்குது, பொல்லாப்பால் நிறைஞ்சிருக்கு. அன்பு தனிஞ்சு போயிட்டு, விசுவாச துரோகம், கணவனுக்கு உரதுமா மனைவி, மனைவிக்கு உரதுமா கணவன், பிள்ளைகளுக்கு உரதுமா பெற்றோர், பெற்றோருக்கு உரதுமா பிள்ளை, கொலை செய்கிற காலத்தில் இருக்கிறோமே, எங்கே போகுது? சபையிலேயே கொலை செய்கிற அளவிற்கு துணிகரம் வருது, ஒரு போதகரையே கொலை செய்கிற அளவிற்கு வருகிறது. இன்னைக்கு எவ்வளோ பொல்லாப்பு இருக்கு இந்த உலகத்தில். ஏன்னா பிசாசு பொல்லாப்பினால் அந்த பொல்லாங்கானவன் இந்த பொல்லாப்பை செஞ்சிட்டு இருக்கிறான். அதில் விடுதலையாக்கத்தான் இயேசு வந்தார். அந்த நற்செய்தியை சொல்கிறீங்களா நீங்கள்? அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கெல்லாம் சொல்கிறீங்களா? போய் புறப்பட்டு போய் சொல்லுங்கள், இந்த உலகத்துக்கு விடுதலை கொடுக்க ஒரே ஒரு இரட்சகர் இயேசு, இந்த உலகத்தை விடுவிக்கிற ஒரே ஒரு இயேசு, ஒரே ஒரு இரட்சகர், ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம். இதை கேட்குற உங்களுக்கும் சரி, நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்ல இப்படி தைரியமாக எழுப்பி நில்லுங்க. மார ஒப்பு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். தகப்பன, நீர் எங்களுக்காக பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்க ஒப்பு கொடுத்தது போல எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை விடுதலையாக்க மாற ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமென்.